வேணுமா? என்ன செல்வம்? குப்பத்தில் இருக்க ராஜா பட்டணத்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறான். அவன் என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனான்? யாரோ ஒரு பொண்ணு எவனோ ஒருத்தன் பஜார்ல கையை பிடிச்சிருந்துட்டான். அந்த பொண்ணு அவனப்படுத்துறதுக்காக எவன் கையை பிடிச்சிருக்கானோ அவன் கையை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். யாரோ ஒரு பொண்ணு எவனோ கையை பிடிச்சி இழுத்ததுக்காக இந்த ராஜா இந்த ராஜா பெண்ணுங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக மரியாதை கொடுப்பான் போல இருக்கு. தட்ஸ் குட். 10ஆம் தேதி அவன் ரிலீஸ் ஆன உடனே நேரா நம்ம பேலஸ்க்கு அவனை கூட்டிட்டு வந்துரு. ஓகே சரிங்கம்மா. பஜாரா பஜாரா பஜாரா. எங்க காணோம்? டேய் ஜவன என்னப்பா? நம்ம வாத்தியார பாத்தியா? பாக்கலப்பா. பாக்கறியா? போன. இவனுக்கெல்லாம் ஒரு வேட்டி. ஏண்டா நாய் மாதிரி கேட்டுட்டு வர்ற? என் நாய் கூட குலைக்கிறது இல்ல. ராஜா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறான். என்ன ராஜா ரிலீஸ் ஆக போறானா? நல்லா தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுங்க. ரிலீஸ் ஆகிற சாட்ல அவன் பேர் போட்டாச்சு. இனிமே நினைச்சா கூட ஜெயில இருக்க முடியாது. அப்படியா? அவ ரிலீஸ் ஆனோடனே அவனை நம்ம பேட்டை கிளச்சிட்டு வந்துரு. அப்ப நான் வரட்டுங்களா? ஏன் காதை கொஞ்சம் குறைஞ்சிட்டு போறது? போடா. என் டாக்கி கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. டாக்கி டாக்கி. அட்வான்ஸ் 1 லட்சம். என்ன விஷயங்கிறத வண்டியில் ஏறணும் சொல்றேன். உள்ள வா போலாம். இங்க வா. வாங்க. நீ மட்டும் இங்க இருக்கட்டும். முதல்ல நீ மட்டும் இங்க வா. ஆமா, என்ன விஷயத்துக்காக இவ்வளவு பணத்தை கொடுக்கறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத நான் சொல்றேன். முதல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும். அப்புறம் எல்லா விஷயத்தையும் நானே சொல்வேன். ஓஹோ, எப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப சொல்லி அனுப்புங்க, வர்றேன். ஓ, நீதான் என்ன கூட்டிட்டு வந்த. மரியாதையா கொண்டு போய் விடு. செல்வம். சரிம்மா. வாயா. கௌரி கௌரி, நீயும் மாரலி மாசம் குளிர்ம பார்க்காம இந்த சாமிக்கு பொட்டையும் பூ வச்சு அளவு பார்க்கற. ஆனா அதே சாமி உன் நெத்திக்கு பொட்டையும் உன் தலைக்கு பூ வைக்க முடியாம பண்ணிட்டானே.
உன் கூட பிறந்தனால ஒண்ணு இந்த நிலைமையை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. சரி, நீங்க முதலாளி அம்மா தனியா இருப்பாங்க, நான் வேலைக்கு போறேன், நீ சாமி விட்டு வீட்டுக்கு போ. புட்டி இருக்க இவர் வேற இங்க இல்ல, புட்டளவுக்கு காசு போல சேர்த்து போறோம். சாதி வேற இல்ல போயிடுற. என்னடா இது, பாத்திரம் பண்டங்களா இருக்கு, சுத்தமா இருக்கு, சேலை எல்லாம் தூக்குது. ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டுமோ. அதே வீடுதான், அதே நம்பர் தான். 6 மாசம் தானே ஜெயிலுக்கு போயிருந்தோம். ஒருவேளை குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரோ. சேச்சா, இவருக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், எல்லாத்தையும் யாரும் ஆடாதீங்க, அசையாதீங்க. இந்த பிச்சு பக்கத்தில் இருக்கிற பேட்டையில திருடனா சிங்கத்தின் குகைக்குள் சிறு நிறையா இல்லாத ஒரே காரணத்தினால யாரோ ஒருத்த வந்து என்ன இன்சல்ட் பண்ணிருக்கான். புதூர்ல உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் 1, 2, 3 சொல்லுவேன், அதுக்குள்ள வெளியில வந்துடணும். 1, 2, 3 சொன்னா நீ தாங்க மாட்ட. கொஞ்சம் வழி விடுங்க, 3 சொல்லிடுவேன், 3 சொல்ல போறேன். எனக்கு சத்திரமே போதும்னு இந்த அம்மாவுக்கு நான் வாடகைக்கு விட்டுட்டேன். இந்த அம்மா என் பையன் வந்துட்டான், நீ சட்டு முட்டுலாம் எடுத்து கம்பு கம்பு கிளம்பு. சும்மா திடீர்னு போச்சுன்னா அவங்க எங்க போவாங்க? இதுதான் இதுதான் நான் சொல்லணும் இருந்தேன். திடீர்னு காலி பண்ண சொன்னா அவங்க எங்க போவாங்க? நாமெல்லாம் படிக்காதவங்க, அவங்க டீச்சர். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேரி பிள்ளைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டுமா, நாங்க வாரத்துல ஒற்றி குளிக்கிறோமே. குளிக்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப அவங்க இங்க இருக்கட்டும். தம்மா என் பையன் சொல்லிட்டா நீங்க இருக்கலாம். அவன் சொன்னதுக்காக வாடகை அவன்கிட்ட கொடுக்காத, என்கிட்ட கொடு. சத்தத்துக்கா என்ன வாடகை முனிசாமி செலுத்தி வைக்கிறானா? இருக்கா. நானும் அவனை பாக்கலாம், எவனையாவது குத்திட்டு உள்ள போல நினைச்சா எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. என்ன கண்ட ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. ஐயா, நீங்க போனதுல இருந்து எங்க வீட்டுக்காரர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரியா. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினா 10-15,000 ரூபாய் செலவழியும் சொல்லிட்டாரு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கயா போவேன்? நீங்க தாயா எப்படியாவது காப்பாத்தணும். அவரு போயிட்டார்னா இந்த புள்ளைய நானும் நடுத்தருவில் தயா நிக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்.
என்ன பாக்குற ஜீப்பா? ஓ ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஜீப் தான். எங்க மிரட்டலுக்கு பயந்து எவனுமே இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தது இல்ல. பாவம், நீ தெரியாம வந்துட்ட. ஆளை பார்த்தா நல்லாதான் இருக்க, பேசாம வந்த வழியே தெரியும் போயிடுறியாப்பா. பைக் ஸ்டாண்ட் போறத பார்த்தா நீ திரும்பி போற மாதிரி தெரியலையே. அண்ணா வண்டியை நிறுத்தாதீங்க, போற வர வண்டிகளுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். வண்டி அப்படி நிறுத்திட்டு வாங்க, கொஞ்சம் வீடு கட்டி விளையாடலாம். அடுத்த வண்டி வர வரைக்கும் நீங்களா இருப்பீங்களா? கழுத்துல துண்டு போட்ட ரவுடிய, வண்டி எங்க எடுத்தியோ மரியாதை அங்க போயிட்டு. எல்லாரும் கூட்டு கூட்டமா எங்க போறீங்க? அதான் நம்ம ஊர் திருவிழாவில தேரோட்டம் எவ்வளவு பெரிய விசேஷம், நீங்க வரலையா? நான் பேப்பர் எடுத்துறேன். கௌரி, குப்பத்து ஜனங்களா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க, திருவிழா கூப்பிடுறாங்கள, போயிட்டு வா. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. முதல்ல போயிட்டு வா. எனக்கு பிடியா பாடிய சுத்தி கூறி தொட வந்து தேரேந்தி தொட்டு கழுவி பாடிய சுத்தி கூறி தொட வந்து தேரேந்தி தொட்டு கழுவி குத்தால காத்த போல உன்னோட நானு கரம் வந்தது பாடிய சுத்தி கூறி தொட வந்து தேரேந்தி தொட்டு கழுவி Thank you.
கட்டிய கட்டி விடத்தா என் தங்கத்துக்கு நெட்டிய போடத்தா ராசியும் நல்ல ராசி நாடு இப்போ நல்ல நாடு மாலைக்கு சொல்லி விடத்தா என்ன ரோட்ல ஒரு பயல கூட காணும், பட்ட பயல வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானு? வாங்கடா, அப்படி வாங்கடா, அட சீக்கிரம் வாங்கடா. இப்ப நான் கையில வச்சிருக்கிறத பிரிச்சு படிச்சு காண்பிச்சேன், அசங்கிருவீங்க. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது இல்ல, நீ பாதி தூரம் வா, நான் பாதி தூரம் வரேன். நீர்தான் கோர்ட்டு வக்கீல் ஜெகநாதன் என்பவரோ? எஸ். ஓ, உம்மை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் படப்போகிறீர். ஏது, வெகு தூரம் வந்துவிட்டீர். உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றேன். கற்றுக் கொடுப்பது எங்கள் இனம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிஞனம். என்ன கைய வரலாறு எங்க நோன்ற? இன்னும் ரெண்டு நாள்ல இந்த குப்பத்தை நீங்க காலி பண்ண போறீங்க, அதுக்குள்ள கட்டபொம்மன் வசனம் ஒரு கேடா. உங்க குப்பத்து ராஜாவ என்னையா? ஒண்ணு இல்லைங்க, இந்த குடிசையெல்லாம் காலி பண்ணி இடத்தை கொடுக்க முடியா, கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்குது. கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கா? ஐயா, பள்ளமா இருந்த இடத்தை மேடாக்கி நாங்க குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். வேண்டாம், மறுபடியும் பள்ளம் தோண்டிட்டு போயிடுங்க. கூச்சல் போட்டா கோர்ட்டு மிரண்டுடுமா? இத பாருங்க, அவர் கடமை அவர் செய்யறாரு, என் கடமை நான் செய்ய வேண்டாமா? தலைவர்னா நீங்க தான் தலைவர், தலையே சும்மா இருக்குது, பாலு நீங்க தான் ஆட்டுறீங்க. வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம். நீங்க சொல்லணும், கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா சொல்லிட்டேன். யார் கூப்பிட்டான? வாங்க. உங்களுக்கு என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு கேஸ் விஷயமா அவசரமா இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்.
எங்கடெல்லாம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் தெரியலையோ சார். இது கான்ஸ்டபிள் தப்பி உள்ள இருக்காரு. பாப்போ நீங்களா சாந்தி? நீயா? என்ன விஷயம்? ராஜாங்கிற ரவுடி ராஸ்கல் எங்க அப்பா அடிச்சு எடுத்துட்டு போயிட்டா. நீங்கள அக்கா தங்கச்சோட பிறக்கல, அண்ணாந்து பாருங்க ஐயா. சார் சார், சல்யூட் அடிக்க முடியாம கையை கட்டி போட்டுட்டானுவ. எங்க அப்பாவோட நிலைமைய பாத்தீங்களா? நான் இருக்கும்போது நம்ம பேட்டைக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்திருக்கானே. குப்பத்தில் ராஜான் ஒருத்தருக்கான. யார் அது? நான் தான். போலாமா? ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறியே, இன்ஸ்பெக்டர் தனியா விசாரிப்பாரா இல்ல ராஜாவை வச்சுக்கிட்டு விசாரிப்பாரா? ஏன் சார்? வணக்கம். உங்களை அடிச்சு மரத்துல கட்டி வச்சத ரிப்போர்ட் கொடுத்தீங்கள, அது இந்த ராஜா தானே? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க தப்பான ஆளை கொண்டாந்துருக்கீங்க. இவர் சத்தியமா என் கழுத்தை நெரிக்கவே இல்லை. ஏயா, காளி அவனை சொல்ற, காளி பண்ண சொல்ற. என் வகுத்துல எட்டி எட்டி உடைக்கவே இல்லை. என்ன புரட்டி புரட்டி எடுக்கவே இல்லை. கோர்த்து ஆடுற கிழிச்சி கிழிச்சி என் தலையில போடவே இல்லை. தம்பி, தங்க கம்பி. தெளிவா தானே சொல்றீங்க? ஆமா. சரி, நீ போலாம். வரேன் சார். சாந்தி, நீ சொன்னதுக்காக தான் நான் சார். இங்க ஏதாவது தனியா ரூம் இருக்குங்களா? எதுக்கு? உங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேச வேண்டிய. நீங்க ரொம்ப நல்லவரு, நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேனே. சாந்தியோட அப்பா தான் ராஜா மேல கேஸே கொடுத்தாரு. அப்புறம் ஏன் அந்த கேஸ் வாபஸ் வாங்காரு? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். சொல்லு. ராஜா ரொம்ப நல்லவர் சார். அந்த குப்பமே அவரை நம்பித்தான் சார் இருக்கு. அந்த குப்பத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை சோறு சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு ராஜா தான் சார் காரணம். ஏன், என் தம்பி படிப்பு கூட அவரு தான் உதவி செஞ்சார். அப்படியா? ஆமா சார். லுக் சாந்தி, உன்னை கடைசி தர வான் பண்றேன். இன்ஸ்பெக்டர் முறையில் இல்ல, உன் கூட படிச்சவங்கிற முறையில் சொல்றேன். என்ன ஃபாலோ பண்றது அடியோட விட்டு. அது மட்டும் இல்ல, உன் மனசுல ஏதாவது எண்ணங்கள் தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் ஏ முடிவு சொல்லவா? எப்ப உங்களை காலேஜ்ல முத முதல்ல பார்த்தேனோ அப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பவும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன். நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது நீங்களா தான் இருக்கும். சாந்தி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. நான் ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்து நானா கஷ்டப்பட்டு படிச்சேன்.
இந்த இன்ஸ்பெக்டர் தொழில் நான் ஏத்துக்கிட்டேன் தெரியுமா? எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் முடிகிற வரைக்கும் இந்த காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. சொல்லி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன், உங்க கடமைகள் முடிகிற வரைக்கும் இந்த சாந்தி உங்களுக்காக வெயிட் பண்ணுவா. ஓகே ஏம்மா, உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? இல்ல நீ நினைச்சவன கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன தடையாவா இருக்கிறேன்? இத பாருமா, உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு உன்னை கட்டிக்க ஆயிரம் மாப்பிள்ள நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைனா எப்படி, அவனு உனக்கு வரதட்சணை கொடுத்து கட்டிக்க தயாரா இருக்கிறான். ஆனா நீ தான் சேகர் சேகர்னு அவனையே நினைச்சுக்கிட்டு லோ லோன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் உன்ன சட்ட பண்றான பாத்தியா? உங்களுக்கு தெரியாதே, நானும் சேகரும் காலேஜில் படுத்துட்டு இருக்கும் போதே அவரே வந்து என்ன விரும்பல, நானே தான் அவரை விரும்புறேன். ஆரம்பத்துல அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த வருஷம் காலேஜ் ஜெயில அவர் தான் பாடுறதா இருந்தது. ஆனா அவர் பாடவே கூடாதுன்றதுக்காக பிரின்சிபலை எப்படியோ பிடிச்சு நான் தான் ஃபங்க்ஷன்ல பாடினேன். நான் பாடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவரும் என் கூட சேர்ந்து பாடி என்னை தலைகுனியும் வச்சுட்டாரு. ஆரம்பத்துல வெறுப்பா இருந்தாலும் பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள அவரோட நான் ஐக்கியமாயிட்டேன். நான் பாண்ட பாட்டும் இதுதா, அவர் என் கூட சேர்ந்த பாட்டும் இதுதா. கண்ணென்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனமென்று ஒன்று தந்தாய நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று தூரம் நீ சென்று நின்றாலும் வீ மட்டும் தனியாக வந்தாலும் வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் வீ மட்டும் தனியாக வந்தாலும் பரிசென்று பெறுகின்ற சுகம் என்ற சுகமென்று வந்தே. தூங்காத கண்ணென்று முற்றாத இரவொன்றில் நான் வாட முடியாத கதையொன்று நீ பேசு. முற்றாத இரவொன்றில் நான் வாட முடியாத கதையொன்று நீ பேசு. காணாமல் உயிரொன்று சேர்ந்தாட உண்டாகும் சுவையொன்று ஒன்று காணாமல் உயிரொன்று சேர்ந்தாட உண்டாகும் சுவையொன்று ஒன்று தூங்காத கண்ணென்று ஒன்று. போட்டு விளையாடி நாம் காணும் உலகென்று ஒன்று தீராத விளையாட்டு கிரை போட்டு விளையாடி நாம் காணும் உலகென்று ஒன்று தூங்காத கண்ணென்று ஒன்று குடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத
காத மனமென்று ஒன்று கண்டாயன் கண்டே தூங்காத கண்ணென்று ஒன்று என்னம்மா மந்திரிச்சு விட்டாம நிக்கிறேன் அன்னைக்கு நாங்க பாடின பாட்டை இன்னைக்கு என்னால மறக்க முடியல என்னோட சேர்ந்து பாடின அவர என் வாழ்க்கையிலும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பா பாடினவர பாட்னரா சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் தப்பு இல்ல ஒருவேளை நாளைக்கே அவன் தொண்டை கெட்டு போய் பாட முடியாம போயிடுச்சுன்னு அப்பா சும்மா ஒரு தமாசுன்னு சொன்னம்மா அப்பா நான் சேர்க்கிறதா கல்யாணம் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் முடியாது இந்த கல்யாணம் உடனடியா நடந்தாலும் அதுக்கான முயற்சிகள் ரெண்டு பேரும் இறங்கிடுங்க என்னடாது பேஜாராகுது உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவன் ஆசைங்கிற நீ ஆங்கிற நாங்க என்ன சீட்டு விளையாடுறத வேண்டாமா ஆமா இதெல்லாம் சீட்டு விளையாடுமா அப்படியா பசங்கள்லாம் எவ்வளவு குஷியா ஓடுது இங்கிட்டு போய் பாட நினைச்சுக்கிட்டு பாடாம வச்சு நீ தான்டா கிங்கு கலந்து போடு ஏன் குழந்தைங்க படிக்கிற இடத்துல இப்படி சீட்டு விளையாடலாங்களா நீ என்ன வாஜியார அப்படிதான் வச்சுக்கல வச்சுக்கிறேன் போடுற பேட்டைக்கு வாதியாரா இருக்கலாம் ஆனா என்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இப்ப நான் உனக்கு சொல்லித்தரேன் யாரு யாருக்கு பாடம் சொல்லித்தராங்கன்னு பாப்போம் கொஞ்சம் மணி அடிச்சு குழந்தைகளை வெளியே போய் வச்சது இப்ப நீயே மணி அடிச்சு குழந்தைகளை வர சொல்லு அட்ரா இப்ப நீங்க பள்ளிக்கூடம் நடத்துங்க சொல்லிக்க மாட்டேங்குதே
இவ்வளவு நேரம் சொரிஞ்சது ஏன்தோட? இவன் ஒருத்தன் கர்ணன் கலசத்தோட பிறந்த மாதிரி கத்தியோட பிறந்துட்டான். ஆமா, எதுக்காக டீச்சரம்மா நம்மள எல்லாம் இங்க வந்து உட்கார சொன்னாங்க தெரியல? இந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் ஒரே ஒரு ஆள் தான். என்ன விஷயம்? வர்ற மாசம் நம்ம குப்பத்துல எலெக்ஷன் நடக்க போதுல்ல. ஆமா, அதுல யாராவது ஒரு ஆள் நிக்கத்தான் வேணும். வாஸ்தவம் தான். கூட்டி பார்த்தாலும் கழிச்சு பார்த்தாலும் பெருக்கி பார்த்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் இங்கிலீஷ்ல கணக்கு போட்டாலும் நம்ம குப்பத்துல ஒழுங்கானவன் நாணயமானவன் ஒரே ஒரு நல்லவன் தான் இருக்கான். அது நான் தான். நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரியணும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இதுதான் என் கட்சியோட கொள்கை. என் கட்சியோட கொள்கையில மயங்கித்தான் டீச்சரம்மாவே எனக்கு ஓட்டு போட சொல்றாங்க. நீங்க எப்படியாவது எனக்கு ஓட்டு போட்டுங்க. அதான் டீச்சர் உட்காருங்க. வணக்கம். தான் காத்துட்டு இருக்கோம். உட்காருங்க. என்ன பத்தி ரெண்டு வருஷம் உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் எதுக்கு வர சொன்னா? நாளைக்கு சுதந்திர தினம், நேரத்தோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? கொடியேற்ற விழா நடத்திடுவோம். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு இந்திய குடும்பவனுக்கும் கொடியேற்ற உரிமை இருக்கு. எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்குங்க. ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுதான் சொல்லிட்டாங்கல்ல. உட்கார். என்ன பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், இந்த குப்பத்துல கொடியேற்ற தகுதி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, உங்க ராஜா தான். நிறுத்துறேனா? ஏனேனா டீச்சர் அம்மா சொல்லிருச்சு, இப்படியா கைதட்டுறது? கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையா முட்டாத்தனமா? இத பாருங்க, நான் ஒவ்வொரு வருஷமும் ஜெயில தேசிய கொடியை எத்தனை தான் பார்த்திருக்கேன். அதுவும் என்ன மாதிரி ஆட்கள் அந்த புனிதமான கொடியை தொடவே கூடாது. நீங்க சொன்ன மாதிரி தேசிய கொடி ஏத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த தகுதியும் இல்ல, அந்த அளவுக்கு நான் தியாகியும் இல்ல. கதை சட்டை போட்டவங்கதான் தேசிய கொடி ஏத்தணுங்கிறது இல்ல, மனசு சுத்தமா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அது இருக்கு. அதனால நாளைக்கு நீங்க கண்டிப்பா கொடியேற்றணும். அப்படி நான் சொல்லியோ உங்களுக்கு வர விருப்பம் இல்லனா, நாளைக்கு ஸ்கூல்ல சுதந்திர தின விழா நடத்த போறது இல்ல. இதெல்லாம் நில்லுங்க, நாங்க சொல்லி ஏட்ட சொல்றோம். ராஜா எல்லாத்துக்கும் தகுதியான ஆளு நீ தான்ப்பா. ஏட்டே சொல்லுப்பா. நீ கொடியேற்றா நான் இதுக்கு வந்துருவேன். டீச்சர் நீங்க போங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன். ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த தேசிய கொடிய நான் தான் ஏத்தணுமா? ஆமா, நீங்க தான் ஏத்தணும். Thank you.
ராஜா தானே? நான் ராஜா தான். நீங்க யாரு? தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்றேன், நான் யாரு, என் கதை என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். புருஷன், இரண்டு குழந்தைங்களோட நானும் சந்தோஷமா வாழ்ந்தவதான். அந்த ராஜாராம் பிரகுபதி ராகவன், இவனுங்க காய்ச்சின கள்ளத்தாராயத்தை குடிச்சுதான் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல எந்த ஆக்சனும் எடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த மூணு இன்ஸ்பெக்டர்களும் என்னையா பண்ணாங்க சார்? அவங்க எல்லாம் மேலெடுத்து செல்வாக்கு உள்ளவங்க சார். செல்வாக்கு 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 என்னையா பெரிய செல்வாக்கு? அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா கூட இருக்கட்டுமே, நாம எதுக்காக இந்த காக்கி சட்டை போட்டிருக்கோம்? இதை பாரு, நீ இப்பவே போய் அவங்க மூணு பேர்த்தி இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் வர சொன்னார்னு போய் கூட்டிட்டு வா.
ஏயா தலை குளிச்சுட்ட சார் வந்து இந்த காக்கி சட்டை போடுறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. நானே போய் அவங்க மூணு பேர்த்தையும் சந்திக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லை இன்ஸ்பெக்டர் சார். யார் நீங்க? ராஜாராம். ரகுபதி. ராகவன். நானே உங்களை தேடி வரணும்னு நினைச்சேன், நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க. வெரி குட். நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். அனுமதி இல்லாம ஏன் முன்னாடி உட்காருறியா? காரணம் இல்லாம கைய வைக்கிறது ரொம்ப தப்பு இன்ஸ்பெக்டர். இந்த விஸ்வநாத் கைய வச்சானா நிச்சயமா காரணத்தோட தான் வைப்பான். இப்ப நான் கைய தான் வச்சேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ளே வச்சிருவேன், அதுவும் சாட்சிகளோட. வீண் முயற்சி இன்ஸ்பெக்டர், இருந்தாலும் எங்க கடமையை நாங்க செஞ்சுட்டு போறதுக்கு வந்திருக்கோம். நண்பரே கொடுங்க பட்டிய சொல்லுங்க. நண்பரே இங்க புதுசா வர்ற இன்ஸ்பெக்டருக்கு நாங்க வழக்கமா கொடுக்கற மொய் பணம். ஆமாங்க, வழக்கமா எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் கொடுக்கறோம்ல, அதை விட அதிகமா வச்சிருக்கோம். 3 லட்சம் மொய் பணங்க. எனக்கே பணம் தரீங்களா? இப்ப நான் 1, 2, 3 சொல்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இல்ல இப்பவே உங்களை உள்ள தள்ளிடுவேன். 1, 2 யாரு? உங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப வேண்டியவங்க. ராஜாராம், ரகுபதி, ராகவன். இப்ப கொஞ்சம் பிசினஸ் பத்தி பேசுவோமா? பேசுவோம். என்ன பிசினஸ்? இங்க கவனிங்க, இந்த மாசம் மட்டும் உங்க புருஷனால இந்த தொழில வந்து எவ்வளவு? 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தினவங்கள நாங்க இதுவரைக்கும் விட்டு வச்சதே இல்லை. சரி, நஷ்டத்தை பத்தியே பேசிட்டு இருந்தா போனது என்ன வரா போகுது? ஆனது ஆச்சு, போனது போச்சுன்னு நஷ்டத்தோட நஷ்டமா ஒரு 3 லட்சம் ரூபாய் உங்க வீடு வேறி கொண்டாந்து வச்சிருக்கோம். எதுக்கு? எதுக்குன்னா எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்து வச்சுக்கங்க. இந்த எனக்கா பணம்? இதான், இதேதான் பத்தி நான் சொல்ல, இதுதான் பொம்பளைங்க பொறுப்புங்கிறது. பாருங்க, இதே பொட்டி காலையில போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போய் உங்க புருஷன் மேல வச்சுங்க. எழுந்திருச்சு வெளியே போங்கடாரு. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி பொறுப்புலாம இருப்பாங்க, அதுலயே ஒரு போலீஸ்கார் வேற. பொம்பளைங்கன்னா பொறுப்போட இருக்கணும், நீங்க இருக்கீங்க இருப்பீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, எங்களை எடுத்துக்கிட்டு எவனுமே இருந்ததா இது வரைக்கும் ஒரு சிறுகதை கூட கிடையாதுங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னா உங்க கழுத்து இருக்கிற மஞ்ச கயிறுக்கு நாங்க ஜவாப் தர இல்ல, அப்புறம் நீங்க எங்களை குறை சொல்லக்கூடாது. இதுல 3 லட்சம் இருக்கு. ஒவ்வொரு லட்சமா? சபாஷ், நான் யார் தெரியுமா? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த கற்பகம் தியேட்டர்ஸ், கற்பகம் மில்ஸ், கற்பகம் ஜுவல்லர்ஸ், கற்பகம் காம்ப்ளெக்ஸ், இத பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இதனோட ஒரே ஓனர், அவரோட ஒரே பொண்ணுதான் எங்க அம்மா. இந்த சிஆர்எஸ் குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு பஸ் கூட ஓடுவேன், அதனோட ஒரே ஓனர் தான் எங்க அப்பா. இவங்க ரெண்டு பேரோட ஒரே பொண்ணு தான் நான். 3 லட்சம் சொத்தையும் ஓதறி தள்ளிட்டு வந்திருக்கேன் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே ஆசையினால. என்கிட்ட வந்து 3 லட்சம் ரூபாய் லஞ்சமா? இதுதான் உங்க பிசினஸா? இப்ப நான் சொல்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படி நான் சொல்ல மாட்டேன். அவங்க உங்க மரியாதை அவங்கவங்க தான் காப்பாத்திக்கணும். புரியுதா? மரியாதையை பத்தி ரொம்ப அழகா எடுத்துச்சு நீங்க. வரோம்.
வரட்டுங்களா? வாங்கடா. ஏண்டா பேட்டு வாங்கி கொடுத்து உங்களை விளையாடுறது கூப்பிடணுமா? பாப்பா நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றேன். அம்மா பிள்ளை பேசாம குண்டனுக்கு தான். என்னடி இது ரொம்ப மோசம். நீங்க எப்பவும் அந்த குண்டனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. பேட்டு ராஜா கொடுங்க. ஏண்டா உனக்கு தள்ளி விட்ட? உனக்கு பேட்டு கிடையாது. எப்பவும் போய் பந்து வைப்போம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் பேட்டி. ஓ அப்படியா? அப்ப வழக்கப்படி இவங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டோம். போகடா இல்லுங்க. ராஜா இட்டு கொடுத்த அவ்வளவுதான். இல்லடா குண்டா விடாதடா. இல்ல இல்ல இல்லடா. சாராயம் கட்டுறதா நியூஸ் வந்திருக்கு சார். எந்த வழியா? மெயின் ரோடு வழியா? அப்படியா? லட்சுமி நீ குழந்தைகளோட விளையாடு, நான் வந்துடுறேன். எனக்குடியா எல்லாம் வெளிநாட்டுக்கு போற சரக்குடா. இந்த மாதிரி சவு கட்டை போட்டு காய்ச்சாதீங்க, சந்தன கட்டை போட்டு காய்ச்சுங்கடா. லாரிகளை இன்னும் காணும். அதானே வழியில எத்தனையோ செக் போஸ்ட் இருக்கு, அத்தனையும் தாண்டி வரணும். உங்களை குண்டோட பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த லாரிகளை செக் பண்ணாம அனுப்புனேன்.
நீ யாருங்கிறத காட்டுறதுக்காக எங்க மூணு பேரை உள்ள தள்ளன, நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். முதல்ல அந்த திருமண மணி அடிக்குது இல்ல, அதுக்கு பதில் சொல்லுப்பா. சொல்றேன் சுனாத்ரி, அதை எடுக்காத. இல்ல சார், ரொம்ப நேரமா மணி அடிச்சுக்கிட்டே இருக்க சார். அதை அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்துல எங்கிருந்து போன் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் வேலையை பார்.
கொல்லாத்ரி சார், நாளைக்கு அவங்களை கோர்ட்டு கொண்டு போகணும், அவங்க ஃபைல் எடுத்துட்டு வா. சரிங்க சார். என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? நீங்க ரிமாண்ட்ல வச்சிருக்கீங்களே, இந்த மூணு வரையும் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த காக்கி சட்டைக்கு மட்டுமல்ல, நீங்க போட்டிருக்க இந்த கருப்பு கோட்டுக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இப்ப நீங்க ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கீங்களே, இவங்க யோகியத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்க காட்சி வித்து சாராயத்தை குடிச்சு 100 பேர் இறந்திருக்காங்க. அந்த 100 பேர் குடும்பத்தை கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? நீங்களா இங்கே நினைச்சு பார்க்க போறீங்க? இன்னைக்கு ராத்திரி வீட்டுல தூங்கும் போதாவது கொஞ்சமா யோசனை பண்ணி பாருங்க. ஜாமீன்ல எடுக்க வந்துட்டாங்க, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? கதையெல்லாம் இருக்கு, போஸ்ட் ஆர்டரோட வந்திருக்கோம், வெளியே விட முடியுமா முடியாதா? வனாத்ரே சார், லாக்கப்ப திறந்து விடு. அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்க மூணு பேருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, பேசிட்டு வரோம். அப்புறம் நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணம் 10,000 வாங்கிட்டு போங்க. உட்காருங்க இன்ஸ்பெக்டர், கால் வலிக்கும்ல. அவர் இன்ஸ்பெக்டர், இந்த தொப்பு எந்த கடையில் வாங்கினீங்க? அதுல பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க ஒண்ணு நினைச்சீங்க, நாங்க ஒண்ணு நினைச்சோம், இந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் வேற ஒரு மாதிரி நினைச்சிட்டாரு. என்ன ஃப்ரெண்ட், இன்ஸ்பெக்டர் கோபமா இருக்காரு, நாளைக்கு பொட்டியோட போவோம். நாங்க வரோம், அப்ப நாளைக்கு வீட்டுல பார்ப்போம். புத்திசாலித்தனமா இங்க இருந்து போறதா நினைச்சுட்டு இருக்கீங்க? நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல? இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சா கூட நான் உங்களை சுட்டுவேன். சுட்டுட்டு நீங்க லாக்அப்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, அதனாலதான் சுட்டேன்னு சொல்லி நானே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எந்த கோர்ட்டுக்கும் போய் நான் தான் சுட்டேன்னு சாட்சி சொல்ல நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. அதனால நீங்களா உயிரோட லாக்அப்ல போறீங்களா இல்ல பணமா வெளியே போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் உங்க இஷ்டம், கொஞ்சிருங்க, இது சரியா சுடுதா இல்லையான்னு பாத்துக்கிறேன். நல்லாவே சுடுது. மிஸ்டர் விஸ்வநாத் சார், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோட்டார் வந்த பிறகு ஒரு கைதிய லாக்அப்ல வச்சிருக்கூடாது உங்களுக்கு தெரியாம போச்சா? தெரியும் சார், ஆனா இவங்க வெளியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கைதிய ஜாமீன் எடுக்க ஒரு டிஐஜி உன்னை தேடி வர வேண்டியிருக்கு இல்ல? அதுல சார் நீங்க புரியாம பேச. இது இருக்கு கோர்ட் ஆர்டர், ரிலீஸ் பண்ணு. நான் அப்போட்ல இருந்து கேட்டுட்டே இருக்கிறேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க சொல்லுங்க, நேற்று சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாதுன்னு இல்லை லட்சுமி, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த மூணு பேரையும் பிடிச்சு லாக்அப்ல வச்சேன், ஜாமீன்ல விடவே இல்லைண்ணா. ஆனா டிஇஜி நேரில் வந்து ஜாமீன் எடுத்துட்டு போயிட்டாரு. நாளைக்கு கோர்ட்ல அவங்களை ஆஜர்படுத்த போறேன், நிச்சயமா அவங்க சட்டத்திலிருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த கொள்ளக்காரங்களுக்கு போலீஸே சப்போர்ட்டா இருக்கும்போது என்ன மாதிரி எத்தனை விஸ்வநாத் வந்தாலும் அவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. சட்டம் அவ்வளவு சீக்கிரம் தூங்காதுங்க, நான் இருக்கேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க, சரியா படுத்துக்கங்க. இவர்களை எதிர்த்து எந்த வக்கீலும் ஆஜர் ஆகாததால் அரசாங்க வக்கீல் அவர்களே ஆஜராவார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். எஸ் யுவர் ஹானர்.
எஸ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திருமதி லட்சுமி அவர்கள் தன்னுடைய வாதத்திறமையினால் இவர்கள் குற்றவாளிகள் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். எனவே இந்த மூவருக்கும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். விஸ்வநாத், புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து ரொம்ப புத்திசாலித்தனமா எங்களை உள்ள தள்ளித்தீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எந்த ஜெயில் காம்போ உண்டு எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கூடிய சீக்கிரம் சந்திப்போம். யோ, எடுத்துட்டு போயா. போலாம். நீங்க முன்னாடி வர. அப்படியா? வழக்கும் போல 2 பேரும் கையை பிடிச்சு இழுங்க. அதுல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த துப்பாக்கி. சொல்லு, ஆரம்பிக்கலாமா? நீதான் ஜெயிக்கணும். ஒரே இடத்துல காப்பாத்துறா குண்டா. என்ன செய்யறது? இங்க வரா. உங்க அப்பா உனக்கு துப்பாக்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இதே துப்பாக்கியால உங்க அப்பா சுடா. என் புள்ள உங்களை சுட போற தைரியம் என்ன அடிச்சு நில்லுங்க. தைரியம் இருக்கா? அப்படியா? ஆமா. நீ ரெடியா ராஜா? டேய் குண்டா, வந்து நில்லு, உங்க அப்பா சொல்றது பாரு. நீ எந்திரிச்சு மிதிச்சு கொண்டு விடு. இட்லி வர இட்லி. ஏய், 1 2 3 சொன்ன பேசுது. உங்க புள்ள உங்களை சுற்றுவான். ரெடியா நீங்க? சுட சொல்றே. ஆஹா, அவ்வளவு தைரியம் வந்துட்டா. பாப்போம். நீ ரெடியா ராஜா? அடிமா. அப்புறம் அவ்வளவுதான். நடிப்பு நல்லா இருக்கு. இப்படியே படுத்து கிடக்கு போறீங்களா? எந்த போறீங்களா?
முடிஞ்சு போச்சு, வாங்க போலாம். மறுபடியும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க மூணு பேரும் இருக்கிற இடத்துலயே இருங்க. நான் ராத்திரி 2 மணி கார்ல வந்து மறுபடியும் உங்களுக்கு போய் ஜெயில சேர்த்துருவேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாதீங்க. நான் உங்களுக்கு போய் ஜெயில சேர்த்த பிறகு உங்களுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. என்ன புரிஞ்சதா? சீக்கிரம் புறப்படு, புறப்படு. அப்புறம் ஃப்ரெண்டு, அந்த ஜெயிலர் சொன்னதை வச்சு பார்த்தா இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியோட அம்மா அப்பா சொத்து அவங்களுக்கு அப்புறம் அவளுக்கு தான் வந்து சேரும் போல இருக்கே. சாப்பிடுங்க ஃப்ரெண்டு, பூச்சப்படாம. இன்னும் உயிரினா இருக்கு. ஆமாண்டா, என் புருஷன் செத்த மறு நிமிஷமே நானும் செத்து இருக்கணும். உங்களை எல்லாம் பழி வாங்காம நான் சாக மாட்டேன்டா. சட்டத்தை ஏமாத்தின உங்களுக்கு தூக்குதான் ஒரே தண்டனை. உங்களை எல்லாம் நான் காட்டி கொடுக்காம விட மாட்டேன். காட்டி கொடுக்க போறியா? காட்டி கொடுக்க உனக்கு கண் இருந்தா தானடி. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அவங்களை நான் பழி வாங்கணும் நினைக்கிறது தப்பா? தப்பே இல்லம்மா. பையன் 2 கண்ணையும் இழந்ததுக்காக கவலைப்படல ராஜா. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தினால என் புருஷன் இழந்த, என் 2 பிள்ளைங்களையும் இழந்த, நான்
உங்ககிட்ட எதிர்பார்க்கிற உதவி ஒன்னே ஒண்ணுதான். அந்த ரகுபதி, ராகவன், ராஜாராம், அந்த மூணு பேரையும் உயிரோட என்கிட்ட ஒப்படைக்கணும். என்கிட்ட நீ இவ்வளவு லட்சங்கள் கேட்டாலும் சரி, ஏன் இந்த மாளிகையோட என் சொத்து போற கேட்டாலும் சரி, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்காக இந்த உதவிய செய்தியா ராஜா? ராஜா இந்த வதவியை மட்டும் சரியாப்பா? சரிதம்மா. இங்க போயிட்டா ராஜம்மா? ஏனுங்க? என் பையனை பாத்தியா? பாக்கலீங்களே? பாக்கவே இல்லையா? இல்லீங்களா? நீ பாத்தியாடா? நீ பாத்தியா? பாக்கல. என் பையனை காணோம், உனக்கு இப்ப படுற காலையில இருந்து என் பையனை காணையா? நானும் தேடி பாத்துட்டேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் தூங்கலாம்னு நினைக்கிறேன். நினைச்சா தூங்க முடியாது, படுத்தாதான் தூங்க முடியும். படுறா. யாருக்கிட்டுமே சொல்லாம எங்க போயிருப்பான்? கொஞ்சம் தேக்கிக்கிறேன், கொஞ்சம் தேக்கிக்கிறேன். சொல்லான தவிச்சு சோகத்தில் குடிச்சு எல்லாமே நினைச்சு தூக்கத்தில் குடிச்சு நெஞ்சு கொண்டாரே. கொஞ்சம் கொஞ்சம் We'll be right back.
என்ன தைரியம் இருந்தா இந்த குப்பத்துல நீ குடிச்சிட்டு வருவ? உன் பிப்பாயிட்டுக்காரனா இருந்துகண்டா, ஆனா குடிக்காரனா இல்ல. நீ குடிச்சேன்னு சொன்ன உடனே கண் கலங்குதுரா. என்னடா குடிச்ச? ஏன் குடிச்ச? என்ன மேல நீங்க இருந்திருந்தீங்கன்னா விஷத்தைய குடிச்சிருப்பீங்க. என்ன சொல்ற? ஆமா நைனா, சின்ன வயசுல எங்க அம்மாவை இழந்துட்டேன்னு நினைச்சேன். இன்னைக்கு எங்க அம்மாவை பார்த்துட்டேன், எங்க அம்மாவை பார்த்துட்டேன். நைனா, உங்க அம்மாவை பார்த்தியா? எங்க பார்த்த? யாருப்பா உங்க அம்மா? சொல்றேன் நைனா, சொல்றேன். நைனா, உன் பேர் மட்டும் ராஜா இல்ல, உண்மையிலே நீ ராஜாதான். எப்படி இருக்க முடியவன? இப்படி வளர்த்துட்ட என்ன மன்னிச்சிருந்தேனா? என்ன மன்னிச்சேன்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இனிமே நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். சாப்பிட்டேன் ரொம்ப பசிக்குது நைனா. ராஜா வளரே மாமா, ராஜா என்ன சொல்லுவான்? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன? உண்மையை சொல்லு. நீ இங்க முரளி அம்மாணா? உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நீ உங்க நன்னையிட்ட சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அதனால தான் கேட்கிறேன். செல்வம், நான் அவங்க மகன்தாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா எங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு தெரியவே கூடாது. யார பழி வாங்கிறதுக்காக எனக்கே பணம் கொடுத்த அடியாள ஏற்பாடு செஞ்சாங்களோ அந்த பாவிங்கிற மகங்கிற முறையில பழி வாங்கிட்டு தான் நான் எங்க அம்மாவை சந்திப்பேன். ஆமா செல்வம், இப்ப அந்த மூணு அயோக்கியம் இருக்கிற உனக்கு தெரியுமா? அது விஷயமா தான் உன்னை நான் பார்க்க வந்தேன். யாருவ? இவன் தான் ஜெயிலர் இருக்கான், இவன் கைக்கு போட்டுதான் அந்த பாவிக்கு மூணு பேரும் உன் குடும்பத்தையே சின்ன பண்ண படுத்துறானுங்க. இவனை பிடிச்சா அவனை பிடிக்கலாம், ஆனா இவனை நெருங்குறது ரொம்ப கஷ்டம். இருபத்தையாயிரம் ரூபாய் நாம் இப்படத்தில் இருக்கும் என் உடன்பிறவா அண்ணன் கடந்த சில நாட்களாக காணவில்லை. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் எனாம். இப்படிக்கு அன்பு தம்பி ராஜா எவனா இருக்கும்? இங்க ஒருத்த ஒட்டிட்டு இருக்கான் ராஸ்கல். என்ன காணும் போஸ்ட் போடுறதுக்கு இவன் யாரு? நீ போய் நம்ம இடத்துக்கு அவன் அனுப்பி போய் அவனை எங்க அனுப்பணுமோ அங்க அமைச்சர். இந்தா ஓகே. என்ன கொஞ்சம் கீழே இறங்கி வா சொல்றேன். இதான் உங்க அண்ணனா? ஆமா. 25,000 ரூபாய் பணம் கொடுத்துரு, உங்க அண்ணனை நான் காட்டுறேன். முதல்ல ஆளை காட்டு, அப்புறம் படம் தரேன். அப்படியா? அப்படித்தான்.
இந்த அட்ரஸுக்கு வந்துரு, இந்த ஆளை நான் காட்டுறேன். ஆ, மறக்காம வந்துரு. ஓகே. வாங்க தம்பி. அண்ணனை பாக்குறதுக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ண தயாரா இருக்க. உண்மையிலே கூட பிறந்த தம்பி கூட இவ்வளவு பாசம் இருக்க முடியாதுப்பா. நீ ஏதோ என்ன பாக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எதுக்காக சிரமம்னுதான் விசிட்டிங் கார்டை கொடுத்து நானே உன்னை வர சொன்னேன். எதுக்காக இதெல்லாம் செய்யற? வேற ஒண்ணும் இல்ல, எங்க அப்பாவோட சாவுக்கு சாட்சி இல்லாம பண்ணிட்டேன். அதே மாதிரி உன்னையும் சாட்சி இல்லாம கொல்லத்தான் வந்திருக்கேன். நானும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு கை நோக போஸ்டர் எல்லாம் விட்டுறீங்களே, அதுக்கு உங்க கையையாவது எடுக்க வேண்டாமா? இல்ல, இவ்வளவு தைரியமா என்ன பார்க்க வந்துட்டு திரும்பி போகாம இருக்கிறதுக்கு உன் காலையாவது வெட்ட வேண்டாமா? இல்ல, உங்க அம்மாவுடைய கண்ணை தோண்டின மாதிரி உன் கண்ணையாவது தோண்ட வேண்டாமா? என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? அவங்களுக்காக எவ்வளவோ செஞ்சேன், சுட்டுட்டாங்க. அவங்க இருக்க இடத்துல நான் சொல்றேன். நம்ம சரித்திரத்திலே நடக்கக்கூடாத எல்லாம் நடந்துட்டு இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னால அழிஞ்சே போயிட்டான் நினைச்ச இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட மகன் இன்னைக்கு நம்ம கோட்டைக்குள்ளே உழைய ஆரம்பிச்சுட்டான். அதனால ஜெயில நாமளே தீர்த்து கட்ட வேண்டியதாயிடுச்சு. இந்த நிலைமை இப்படியே நடிச்சதுன்னா ஒண்ணு ஆகாதுங்க. என்ன சொல்றேன், காத்தே நுழைய முடியாத இடத்துல வேலை நாம இருக்கான். இங்க எல்லாம் நுழையறதுக்கு அவருக்கு வயசே பத்தாதுங்க. அது மட்டுமல்ல, 10 பேரை ஒரே ஆள் அடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? பத்தாளையும் ஒரே ஆள் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்காங்க. ஆனா 11வது ஆளையும் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கான். அவன் தாண்டா இந்த ராஜா.
அவளை பார்த்தா இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் மாதிரியே? மாதிரி இல்லடா, அவரோட ரத்தம் தான். என்னடா பாக்குற, எங்கடா உன்னோட மத்த ரெண்டு கூட்டாளிய? நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்ட. என்ன இன்ஸ்பெக்டர் நம்மள தேடி வர்றாரு? அதானே. வாங்க சார், வாங்க இன்ஸ்பெக்டர். ஏது இவ்வளவு தூரம்? மிஸ்டர் ரகுபதி, உங்களை எதுக்காக அந்த ராஜா சித்திரவதை பண்ணணும் சார்? அவன் குடியிருக்கிற குப்பம் எங்களுக்கு சார், அது எங்களுக்கு வேணும், காலி பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். இதெல்லாம் ஒரு தப்பா சார். காலி பண்ண சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை ஜீப்ல கட்டி எடுத்துட்டு போயிட்டான் சார். எவ்வளவு பெரிய மனுஷன், தராதரம் இல்லாம நட்ட நடு ரோட்ல தர தரம் எடுத்துட்டு போயிருக்கான் சார். சார், அவன் தகராறு பண்ணும்போதே சொன்னேன், இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவேன்னு. அவன் சொன்னா இன்ஸ்பெக்டர் கும்பா, அவன் என்ன 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 பண்ணிடும் அப்படின்னு சொல்லியே என்ன கட்டி எடுத்துட்டு போனான் சார். நீங்க எப்படி தேடுங்க, நீங்க அந்த பக்கம் தேடுங்க. கவன் ரகுபதிங்கிற சித்திரவதை செஞ்சு கொலை செய்ய முயன்றதுக்காக. ராஜா எங்க தெரியுமா? சார், எல்லாருக்கும் செக் பண்ணிட்டோம், ராஜாவை காணோம் சார். ஒண்ணும் செய்ய மாட்டேன். ராஜா எங்க இருக்க உண்மையை சொல்லுங்க. தெரியாது. தெரியாது. கான்ஸ்டபிள் எஸ் சார், எல்லாரையும் வேன்ல ஏத்து. நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையா இந்த பாருங்க, பொதுமக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் இந்த போலீஸ், இந்த சேகர் அதுக்காக தான் இந்த காக்கி சட்டை போட்டிருக்கான். சட்டவிரோதமான செயல் யார் செஞ்சாலும் சரி,
இந்த காக்கி சட்டக்கார அவனை தண்டிக்காம இருக்க மாட்டான். சட்டத்துக்கு விரோதமான ஒரு குற்றவாளி வெளிய நடமாடுறது தப்பு, அதை விட பெரிய தப்பு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை மறைச்சு வைக்கிறது. உங்களுக்கு வேணாம் அந்த ராஜா பெரியாளா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பெரிய குற்றவாளி. மரியாதையா சொல்லுங்க ராஜாங்க. தெரியாது. நீயாவது சொல்ற ராஜாங்க. நீங்க அடி வாங்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ராஜாங்க. தெரியாது. ராஜாவுக்காக ஒன்னும் தெரியாத அப்பாவிய போட்டு அடிக்காதீங்க. ராஜா இருக்க இடத்த நான் சொல்றேன். வெரி குட், சொல்லு. சொல்லிடாதமா, சொல்லிடாத. எங்க உயிரே போகணும் பரவாயில்ல, ராஜா இருக்க இடத்த சொல்லிடாத. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து இன்ஸ்பெக்டர் கைய பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதுன்னா உன நான் பாராட்டணும். உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கிறதுக்காக தான் நான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன். இது அடக்குற குதிரைய ஒழியா அடங்குற குதிரை இல்ல. அதையும் பாத்துருவோம். என்ன பாக்குற? ஒண்ணு செய்ய மாட்டேன். எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த ஸ்டேஷனுக்கு வந்த உடனே உன் போலீஸ் புத்திய காட்டிட்டே வர. இப்ப எப்படி இருக்க? இப்படி இருந்தா உனக்கு என்னமா? நீ தான் இவரை இன்ஸ்பெக்டர் காட்டி கொடுக்க பாத்திய. அடிபட்ட வேதனைக்கும் அதுக்குள்ள போற காரியம் என்னாச்சு? ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. என்னைக்கு என் ஒரு கையை வெட்டி என்ன ஒத்த கையில ஆக்கலானோ அன்னைக்கே நான் ராஜாவை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா என் ஒத்த கையால் அதை செய்ய முடியாதுங்க. அதனாலதான் உங்க கூட்டத்துல நான் கையால சேர்ந்தேன். என்னடா இப்ப உங்க மூலமா அவனை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்க ராஜாவுக்கு யார் பேக்ரவுண்டா இருப்பாங்கன்னு உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அவனை பத்தி டீட்டெயில்ஸ் கூட வந்திருக்கேன். என்னது? இதுதான் ஊருக்கு வழி இருக்கிற பேலஸ். இவன் செல்வம், அந்த பேலஸ்ல கார் டிரைவரா இருக்கான்.
இவங்கதான் அந்த பேலஸ்க்கு சொந்தக்காரி லட்சுமி அம்மா. ராஜாவுக்கு பேக்ரவுண்டா இருக்கிறாங்க. இவ இன்னுமா உயிரோட இருக்கா? உண்மையிலேயே இவ உயிரோட இருக்கல? ஆமா, நீ பாத்தியா? ஆமா நண்பரு, அதே உயரம் அதே வாட்ட சாட்டம் அப்படியே இருக்கு. நண்பரே, நண்பரே, நாம குளிர் கொண்டு புதைச்சிட்டோம் நினைத்து இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் குடும்பத்திலிருந்து ஒன்னொன்னா துணியோட ஆரம்பிச்சிருக்கு. தாய் ஒரு பக்கம், மக ஒரு பக்கம், இதை விட்டு வைக்க கூடாது. என்னை குடும்பத்தில இருந்து பிரிச்சு அனாதையாக்கி நாங்கள் அந்த மூணு பேரையும் நான் பழி வாங்காம விடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் வருஷா வருஷம் இதே நாள் எனக்கு நானே சூடு வச்சுக்க கூடாது என்கிட்ட. ஆமா, நீ சூடு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க அனாதையும் இல்ல. என்ன சொல்ற? ஒரு விஷயத்த இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க மகன் உயிரோட தான் இருக்கான். என் மகன் உயிரோட இருக்கா? என்ன மகன் உயிரோட இருக்கா? ராஜா செல்வம், எனக்கு என்னை அவங்கிட்ட கூட்டிட்டு போ சீக்கிரம். செல்வம், எக்காரணத்து கொண்டோ ராஜா என் மகன் தாங்கிறது வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அவனை சும்மா விட மாட்டாங்க. நீ வெளியே சொல்ல மாட்டியே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாதுங்க, எப்படியும் அவரை நான் கூட்டு வந்துறேன். கதவை போட்டிட்டு நீங்க ஜாக்கிரதையா இருக்க. நீ ஜாக்கிரதையா கூட்டிட்டு வா. யார் நீங்க? இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கு? யார் நீங்க? ரகுபதி ராகவன். யார பை வாங்கணும்? இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தோம், நீங்களே என் வாசல் தேடி வந்திருக்கீங்களா? உங்களை நான் சும்மா வரமாட்டேன், விட மாட்டேன். தோட்டா என் கையில. ராஜா, ராஜா. செல்வமா, என் கூட கொஞ்சம் வா. என்ன விஷயம்? போகும்போது சொல்றேன். சொன்ன வயசாயிட்டால் இன்னும் உனக்கு அந்த பழைய கோபம் போகவே இல்லை.
எங்களை தீர்த்து கட்டணும் நீ நினைச்ச, உன்னை தீர்த்து கட்டணும் நாங்க நினைச்சோம். அந்த ஐடியாவில்தான் இங்க வந்தோம். வந்து பார்த்தா இந்த 15 வருஷத்துக்குள்ள என்ன வளர்ச்சி, என்ன டெவலப்மெண்ட், எவ்வளவு பெரிய லஸ்தர். இந்த சொத்தை எல்லாம் நாம எழுதி வாங்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, சொர்க்கத்துல நமக்கு இடமே கிடையாது. எப்பவுமே நீ பேசுறதில்லப்பா, பேசுனா கோயில் மணி அடிச்ச மாதிரிதான். அப்புறம் அதுல பாருங்க, நாளை காலையில 10 மணிக்கு எங்க வக்கீல் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு 1:30 மணி வாக்குல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 11 மணி வாக்குல உங்களை மேல அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் மகன் வர வரைக்கும் தாண்டா நீங்க எல்லாம் பேச முடியும் நான் நினைக்கிறேன். சின்ன பையா, ஐயா இந்த அம்மா ஏதோ அவங்க பையன் வர்றதா சொல்றாங்க, வர்றதுக்கு விட்டுடாத. சரிங்க, நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. வழியில கொடுக்காட்டா? குடிசைங்க Thank you.
வண்டி எடுங்க, எனக்கு ஒண்ணுமில்ல, இங்கிருந்து உங்க உயிர் ஆபத்து, வண்டி எடுங்க. வண்டி நான் எப்படி? சீக்கிரமா எடுங்க ப்ளீஸ், நான் உடனே சொல்றேன். யாரோ சில பேர் அடிச்சதால இப்படி ஆயிடுச்சு. ஓ காட், இவ்வளவு சீரியஸா இருக்க? டாக்டர் இம்மிடியட் அவர் ஆபரேஷன் தேட போனாங்க. ஓகே ஓகே டாக்டர். செல்வம் எனக்காக எந்த மூர்ச்சி எடுத்துக்க வேணாம். செல்வம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும். லட்சுமி அம்மாவ கொல்ல பார்த்தாங்க, அவளை காப்பாற்றும் போதுதான் இப்படி என்ன அடிச்சு போட்டாங்க. டாக்டர் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான், உங்களை கண்டாக்டரா படிக்க வச்ச லட்சுமி மாமாவுக்கு கண் இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? என் சாவு எப்படியும் நிச்சயம் ஆயிடுச்சு, நான் செத்துடுவேன், சாக போறேன். எனக்காக ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? சொல்லி செல்வம் செய்யறேன். நான் செத்த உடனே என் கண் எடுத்து லட்சுமி அம்மாவுக்கு வச்சிருங்க. என்னது ராத்திரில இருந்து உங்க அம்மாவையும் செல்வத்தையும் காணுமா? எப்ப குப்பத்துக்கு நெருப்பு வச்சாங்கன்னு போய் சொன்னாங்களோ அப்பவே அவங்க மேல. உங்க பிரதர் பேர் தானே செல்வம்? ஆமா. ஒரு பொம்பளை உன்னால் கண்டுபிடிக்க முடியல, நீ அவங்களோட இருந்தா எங்க நிலைமை என்ன தெரியுமாடா? நாங்கள் தூக்கல தங்கணும். இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவளை எங்க இருந்தா கொண்டு வந்து சேர்க்கல. நண்பரே, சவுக்கு கிடைக்கிறதுக்கு அடிச்சு பிரயோஜனம் இல்ல, அப்பப்ப கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். அந்த செல்லும் இருக்கானே, அவன் கடைசியா போனது எங்க? ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில அவனுக்கு வைத்தியம் பார்த்தது யாரு? டாக்டர். டாக்டர் யாரு? லட்சுமி அம்மானால படிக்க வச்சு டாக்டர் ஆனவன். இப்ப எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்து பாரு, அந்த டாக்டரை பிடிச்சோம்னா அந்த கண்ணாடிக்காரி பிடிச்சிடலாம். டேய், அந்த டாக்டர் வீடு எங்க இருக்கு? பத்து நாள் ஆயிட்டதுனால இன்னைக்கு உங்களோட கட்ட ஊத்துறேம்மா. இதுல நீங்க கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியும். செல்வம் இங்கே. செல்வம், செல்வம் வந்துருவோம்மா. கட்ட வந்துட்டுமா? இல்லப்பா, எனக்கு உன்னால ஒரு உதவி வேணும்,
செய்ய முடியுமா? சொல்லுங்கம்மா, காத்துக்கிட்டு இருக்கேன். என் கட்ட ஒத்த உடனே நான் பாக்குற முதல் ஆள் என்னுடைய மகன் ராஜாவா தான் இருக்கணும். அவன் இங்க கூட்டிட்டு வரணும். செய்ய முடியுமா? நிச்சயமா, இதை உடனே அழைச்சு வந்துடுறேன். தேங்க்யூ. யார் நீங்க? ரகுபதி. ராகவன். நீங்க தான் டாக்டரா? ஆமா. லட்சுமி அம்மாங்க? தெரியாது. தெரியாது? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு. தெரியாது? எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா தம்பி பதில் சொல்ல மாட்டான். இப்ப கூட நம்ம இங்க நீ சொல்ல மாட்டேன். தெரியாது. சொல்ல மாட்ட? எனக்கு தெரியாது. சொல்றதில்ல என்ன முடிவு பண்ணிட்டியா? நிஜமாவே எனக்கு தெரியாது. அப்ப நாங்களே அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கூட சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது. ராஜாவை தேடி நாம போக வேண்டியதில்ல. ராஜாவே நாம இருக்கிறதுக்கு தேடி வருவான். யார் நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் ஒரு டாக்டர். உங்க அம்மா பத்து நாளா என்னோட பாதுகாப்புல தான் இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? என்ன குத்திட்டு உங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. முதல்ல உங்க அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர். இந்த நிலைமையில உங்களை என்ன பத்தி கவலைப்படாதீங்க. உங்க அம்மாவை காப்பாத்துங்க. நைனா, என்ன ராஜா? உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. சரி. உங்க என்ன புது கதை விடுற? இது கதை சொல்ற நேரம் இல்ல இன்ஸ்பெக்டர். எங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. இன்ஸ்பெக்டர், இன்னும் நீங்க ஆரம்பத்திலிருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்லாலும் உங்களுக்கு புரியாது. எங்க அம்மாவை காப்பாத்திட்டு நானே வந்து உங்க காலடியில சரணடைறேன். பிளீஸ் என்ன போக விடுங்க. என்ன நம்புங்க. உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுறதே தப்பு. வண்டியில ஏறு. இன்ஸ்பெக்டர், உங்க போலீஸ் பணத்தால இந்த ராஜாவை தடுத்து நிறுத்திட முடியாது. உங்ககிட்ட அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். உன்னை உள்ள வச்சுதான் உன் திமிரை அடக்கணுங்கிறது இல்ல. வெளியே இருந்தாலும் உன் திமிரை நான் அடக்குவேன்.
எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. உன்னை நான் அடிச்சிட்டேன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறேன், இல்ல என் தொழில ராஜினாமா செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன். என் உடம்புல ஓடுறது எங்க அப்பா ரத்தம். மிரட்டுறியா? ஒருத்தனுக்கு ஒரு தடவை தான் சாவு வரும். உன்னையும் மீறி போய் நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன், இல்லனா உன் கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். ஏன்னா நான் எங்க அம்மா பாலை குடிச்சு வளர்ந்தவன். அப்படியா? ஆரம்பத்தில் எது விரோதியா நினைச்சிட்டே என்ன மன்னிச்சிருக்க? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கண்ணே. உயிரோடு இருக்காங்களா? இருக்காங்க. அவங்கள காப்பாத்த நான் போறேன். நான் வரேன், நானும் வரேன். இதோ பாரலட்சுமி, உன் சொத்து பூராத்தையும் எங்க மூணு பேருக்கு எழுதி கொடுத்தீன்னா உன் மகன் வர்ற வரைக்காவது உன்னை நாங்க உயிரோட விட்டு வைப்போம். ஏன் சிரிக்கிற? பாத்த சொத்து பேரனுங்களுக்கு தான்டா செய்யறோம், அது தெரியாம என்ன எதுக்கு சித்திரவதை செய்யறீங்க? என்ன நண்பரே, முதலுக்கே மோசம் வந்துடும் போல் இருக்கு. அது எப்படி மோசம் ஆகும்? பாத்த சொத்து பேரனுக்கு, அம்மாவை தேடி பிள்ளை இங்க வரப்போறான், வந்ததும் பிள்ளைகிட்ட எழுதி வாங்கிட்டு பாட்டை இருக்கிறதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். தலைவரே, தலைவரே, என்ன நம்ம பழிவாங்கிட்டு இருக்கிற ராஜாவும் இன்ஸ்பெக்டர் சேகரம் அண்ணன் முடியா? தம்பி, நீங்க போக நான் பாத்துக்கிறேன். நண்பர்களே, உங்க வாயை கட்டி
வயிற்றுல டேப்பர் கார்டு மாட்டிருக்கிறமே, எதுக்கு தெரியுமா? நீங்க விவித பாரதி கேட்கறதுக்கா இல்ல, உங்க அம்மா உள்ள வந்ததும் எங்க மூணு பேர் குரல் கேட்டானு உடனே சுட்டுடுவா. அதனால எங்க மூணு பேர் வாய்ஸையும் இதுல ரெக்கார்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கோம். உங்க அம்மா உள்ள வந்ததும் இதை நாங்க ஆன் பண்ணிடுவோம். என்ன ஆகும்? நாங்க பேசுறா நினைச்சிட்டு உங்க அம்மா உங்களை சுட்டுடுவா, நீங்க செத்துடுவீங்க. ஒரு அம்மா கையிலேயே பிள்ளைங்க சாகிறது கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஏய், அவங்க அம்மா உள்ள வர சொல்லுடா. தினகரனே, உங்க பாதுகாப்புக்காக இந்த துப்பாக்கியை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். ராகவன் ராஜாராம் இப்ப இங்க வருவாங்க, அதனால நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. ஜாக்கிரதையா தான் இருக்கேன். ராகவா, அங்க பாருங்க, வரத பார்த்தா லட்சுமி விசாரத் மாதிரி இல்ல? ஆமா, கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்க. வச்சிருக்கட்டுமா, என்ன லேடி ஜென்ஸ் பாண்டா, கண்ணு தெரியாதுல்ல, ஏதாவது தூண பார்த்து சுடுவாங்க. ரகுபதி ராஜாராம், நான் இப்ப குருடி இல்ல. வேண்டாம், என்னை விட்டுடு, நீ என்னை சுட்டாத. வேண்டாம், ஐயோ வேண்டாம். ஆ!
Thank you.
நான் வந்துடுறேன்.